சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, ஃபைனலுக்கு நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். தலை தோனி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நீங்கள் நம்பிங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் தலை ஆடுறது தான், அது தலை ஆடினா போதும் எங்களுக்கு, அது போதும். ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று சுட்டு, அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே நினச்சதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பவர் பிளே ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக ரன் ரேட் ஏற்றுறாங்க. எம்ஐ எம்ஐயா பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்குது. ஒரு எலிமினேட்டர் சிச்சுவேஷனில் தான் இருக்குது மேட்ச். இப்போ யார் வின் பண்ணான்னு நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தலை தோனி இவருக்கு சரியாக சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் ஜிடி கூட நடந்த மேட்ச்சில் மொயின் அலியும் டேரில் மிச்சலும் ஏதோ ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்களே தவிர இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு சரியாக இல்லை. 35 ரன்ஸு கடந்து எப்படியோ ஜெயிச்சிருக்கு ஜிடி. ஏன்னா அதாவது வந்து சிஎஸ்கே சில மேட்ச் தோக்குது, சில மேட்ச் ஜெயிக்குது. எப்பயுமே சிஎஸ்கே தான். ஆர்சிபி இப்போ வந்துட்டு இருக்காங்க, 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, பார்ப்போம். ஒரு டஃப்பாக தான் இருக்கும். ஆர்சிபி வரும்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்ம ஆர்சிபி ஜெயிக்கணும்ன்றதே அந்த மனுஷனுக்காக தான், விராட் கோலிக்காக தான். ஸோ இந்த வருஷமாவது ஈசல கப் வந்து ஆகுமா? குவாலிஃபை ஆகும் ஆகும் ஆகும். இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப் போகலாம். ஈசல கப் நம்மதே தான், பார்ப்போம். ஓகே, ஸோ யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே. எதனால? தோனியா, எம்எஸ் தோனியா. அது விராட் இந்த தடவை கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஜெயிப்பாரு நம்புறோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் விராட்டுக்கு தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு. இப்போ வர மேட்ச்லலாம் இதுக்கு முன்னாடி நிறைய தோத்துருக்கு. ஒரு தடவை கூட ஐபிஎல் கப் அடிச்சதுனால, அதனால இந்த தடவை அடிப்பாருன்னு கொஞ்சம் நம்புறோம். மேட்ச் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கே, ஆக்சுவலாக நான் சிஎஸ்கே ஃபேன், அதனால சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெயிச்சிடும். ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு 6 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க, இப்போ தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வராங்க. அவங்க குவாலிஃபை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, அது எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே நினச்சதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பவர் பிளே ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக ரன் ரேட் ஏற்றுறாங்க. பவுலிங் போடும்போது ரன் ரேட்டை கண்டெயின் பண்ணி போட மாட்டாங்க, பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக சிஎஸ்கே ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றது 18ஆம்தேதி தான் தெரியும். அதாவது நான் என்ன நினச்சேன்னா, எம்ஐ இருந்ததுன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும்னு. ஆனால் என்ன பார்த்தனா அது பிளே ஆஃப்ஸுக்கே வரல. அது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நம்ம சிஎஸ்கே, நம்ம ஐபிஎல் ஃபைனல் நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்குது. நம்ம சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, நம்ம தலை தோனி சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக ஒரு 6 அடிச்சு மேட்சே வின் பண்ணி ட்ராஃபியை வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபியும் தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணுறாங்க. ஆமாம், அதுவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே ஜெயிக்கணும். வந்து ஆர்சிபி கூட ஏற்கனவே நடந்த ஐபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்சே சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான். என்ன இருந்தாலும் சிஎஸ்கே ஏதோ ஜெயிச்சிருக்கு. ஆனால் எந்த தடவை ஜெயிக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எப்படி இருந்தாலும் நான் சிஎஸ்கேக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். இருந்தாலும் ருத்ராஜ் அவங்க கேப்டன்ஷிப் நல்லா இருக்குல்ல, ருத்ராஜோட கேப்டன், அவர் கேப்டன்ஷிப்லாம் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஜிடி மேட்ச்சில் தான் கொஞ்சம் ஃபீல்டிங் அந்தளவுக்கு சுமாராக இருந்துச்சு, அந்தளவுக்கு விக்கெட்ஸ் விழலை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி, மறக்க முடியல. பார்த்தீங்கன்னா வந்து பிபி கேஸ் கூட நல்ல ஒரு ஃபீல்டிங் கொடுத்தாங்க. அதே மாதிரி 6 மேட்ச்சில் சிமர்ஜித் சிங் நல்லா பவுலிங் போட்டார், 3 விக்கெட் எடுத்தார். இதனால் நான் வந்து ரவீந்திர ஜடேஜாவும் வந்து சிமர்ஜித் சிங்கையும் நான் நல்லா நம்புகிறேன். முஸ்தபிசூர் போயிட்டாரு, பத்திரானாவும் போயிட்டாரு. இப்போ சிமர்ஜித் சிங்கும் வந்து ஜடேஜாவும் தான் நல்ல சூப்பரான பவுலர்ஸ். இப்போ சிஎஸ்கேயில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இல்லை, இன்ஜுரி, எல்லாருமே இன்ஜுரி, பத்திரானா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதே மாதிரி வில்ஜாக்ஸ், ஆர்சிபியில் வில்ஜாக்ஸ் போயிட்டாங்க. எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு? அட்வான்டேஜ் எந்த டீம் இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரில, அவ்வளோ அனலைஸ் பண்ண தெரியாது எனக்கு. ஸோ ஆமாம், ஆனால் சிஎஸ்கேக்கு அந்த பவுலர்ஸ்லாம் இல்லாது, பத்திரானா தீபக் ஜாவரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக் தான். என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பவுலர்ஸ்லாம். இப்போ அந்த சிமர்ஜித்துன்னு நினைக்கிறேன், அவர் தான் லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்து கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவருக்கும் இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் எதாவது பண்ணணும், மேஜிக் எதாவது பண்ணி சிஎஸ்கே எதாவது ஜெயிக்க வைக்கணும். சிமர்ஜித்து வேறு யார் யாரெல்லாம் இன்னும் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ யூட்டிலைஸ் பண்ணி சிஎஸ்கேவை குவாலிஃபைக்கு கொண்டுட்டு போகணும். இப்போ ஆர்சிபியில் பார்த்தோன்னா இப்போது 5 வின்னு கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட, சிஎஸ்கே கூட ஆர்சிபி வந்து தொடர்ந்து நிறையா மேட்சை தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதான் சிஎஸ்கே எதனால் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மெயினான காரணம் ஜடேஜா,
அத்த சிவம் டுபே. சிவம் டுபே இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணலனாலும் ஆனால் போன வாட்டி வச்சு செஞ்சாங்க. அடுத்த மேட்ச் விளாட்னா தானே ஜெயிப்பீங்க? ஆமாம், அது அது ஜெயிச்சா தானே இது விளாடுவாரா? அடுத்த மேட்ச் விளாடுவார். ஆனால் பவுலிங்கில் வந்து பத்தின்னு ஆச்சு முடியாது. ஆனால் பத்தீர்னா தான் அடுத்த மேட்ச்சில் இருக்க மாட்டார்ல, அவரும் ஊருக்கு போயிட்டார்ல. பத்தின்னா பதிலாக ஜடேஜா போதுமே நம்மளுக்கு. ஜடேஜா போதும். ருத்ராஜ் இருக்காரு, அவர் கேப்டன்சியில். ருத்ராஜ் நல்லா தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த சில பால் சிக்ஸர்ஸ் அடிக்க சொல்ல அது பார்த்து அடிக்கணும். கொஞ்சம் தோத்தாலும் ஜெயித்தாலும் தலை ஆடுறது தான், அது தலை ஆடினா போதும் எங்களுக்கு. அது போதும் தலை இல்லைன்னா அந்த ஒரு இது எப்படி இருக்கும் அந்த மிஸ் மிஸ் பண்ணுறது? இப்படின்னா இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கை ஒரு கால்னா எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கும். சிஎஸ்கே டீமுக்கே அப்படி தான் இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, ஃபைனலுக்கு நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். தலை தோனி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நீங்கள் நம்புங்க. நான் வந்து இதை வந்து ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன். தம்பி சொன்னதை ஜெயிச்சிட்டாங்கண்ணா. ஓகேவா? தேங்க்யூ.